ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலியில் பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற இந்த சாப்டர், இது எதுக்கு என்ன பர்பஸ்க்காக நம்ம டேலியில் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டேலியில் இந்த டேலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேர்ல்டில் என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டேலியை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பர்பஸாக இருந்தாலும் சரி, ஒரு சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், ஒரு ஷாப்பாக இருந்தாலும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த கம்பெனியாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த டேலியை யூஸ் பண்ண முடியும். இந்த டேலியில் எல்லா விதமான பிஸ்னஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்காக உள்ளதை பார்த்துருக்கோம், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பார்த்துருக்கோம், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸை கூட நம்ம பார்த்துருக்கோம், ரெண்டல் பிஸ்னஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஃபினான்ஸ் கம்பெனி பற்றி பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறதில் பற்றி சொல்லியிருக்கேன், ஸ்டாக் ஜேர்னலை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இந்த ஸ்டாக் ஜேர்னலை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா பிஓஎம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது பிஓஎம்க்கும் ஸ்டாக் ஜேர்னலுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், இப்போ ஸ்டாக் ஜேர்னலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ரா மெட்டீரியல்ஸ் கன்சம்ஷன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ இதே சேம் ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிஓஎம்லேயும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இப்போ ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் என்ன பண்ணும், எத்தனை நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் ப்ரொடக்ஷனுக்கு. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டர், மூணு கம்ப்யூட்டர் நம்ம ப்ரொடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேபினட் எத்தனை ஆட் பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்க் எத்தனை யூஸ் பண்ணுறோம் ரா மெட்டீரியல்ஸ், ரேம் எத்தனை யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டு எத்தனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொடக்ஷனில் நமக்கு ஃபினிஷ்டு குட்ஸு எத்தனை வருது, ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, மேனுவலாக என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் ஜேர்னலில் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியாது, அடிஷ்னல் கார்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஆனால் இந்த பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நம்ம நான் இப்போது நான் 3 கம்ப்யூட்டர்ஸ் நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், 3 கம்ப்யூட்டருக்கான மெட்டீரியலை ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணும், நம்ம சூஸ் பண்ணிக்கும், இது அதுவே சூஸ் பண்ணிக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மெட்டீரியல் ஒரு கம்ப்யூட்டரை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண என்னென்ன ரா மெட்டீரியலை எத்தனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன் டைம் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் நம்பர்ஸ் என்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எத்தனை ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இருக்கும், அடிஷ்னல் காஸ்ட். ஸோ இப்போ கம்ப்யூட்டர்னா அசம்பிளிங் சார்ஜ், ஸோ சர் சார்ஜஸ். ஸோ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில அடிஷ்னல் காஸ்ட் வரும். இந்த அடிஷ்னல் காஸ்ட் என்ன பண்ண முடியாது, நம்ம ஜேர்னல் ஸ்டாக் ஜேர்னலில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. பட் ஆனால் பிஓஎம்மில் அந்த அடிஷ்னல் காஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிஓஎம் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸசைஸ் மூலமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், நான் டேலி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். எப்பொழுதும் போல் நான் ஒரு நியூவாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் நம்ம நியூவாக கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸ் நான் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பிஓஎம்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேலி வந்து உங்களுக்கு சீரீஸ் ஏ ரிலீஸ் 6.6.2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைனுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே ஷோ ஆகாது. இன்கேஸ் நீங்கள் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மெயின்டைனுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் அக்கௌண்ட் வித் இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் என்ன பண்ணுறதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நேராக இன்வென்ட்ரி இன்ஃபோ போகிறேன், ஸ்டாக் ஐட்டம்ஸ் போகிறேன், க்ரியேட் போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் நான்,
ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அசம்பிளிங் பண்ணுறது தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் தேவைப்படுமோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா ரா மெட்டீரியலாக இங்கே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபியு நம்ம அசம்பிள் பண்ண நமக்கு என்னென்னலாம் தேவை, கேபினெட். ஸோ கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் சி யூஸ் பண்ணுற நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாக் ஜேர்னலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம பிஓஎம் வாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த செட் காம்போனெட் பிஓஎம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே எனேபிள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணனால இந்த இடத்துல எனேபிள் இருக்குது. நான் ஆனால் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. எப்பொழுதும் போல் ஒரு ஸ்டாக்கை எப்படி நான் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும்னு அதேமாதிரியே தான் நான் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, ஹார்ட் டிஸ்க். சரி, மதர் போர்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. ப்ராசஸர், அடுத்து ஹார்ட் டிஸ்க், ரேம், டிவிடி டிரைவ். ஸோ நான் ரா மெட்டீரியல் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஃபினிஷ்ட் குட்ஸ் பேர் என்ன, கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இந்த இடத்துட்ட செட் காம்போனென்ட் அதாவது பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேஸ் கொடுக்க போகிறோம். இது நார்மலாக நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகாது. ஷோ ஆகிறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம இந்த ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன்ஸில் வச்சுக்கிட்டு ஒரு F12 அப்படி இல்லைன்னா F12 கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணால் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் காம்போனன்ட் லிஸ்ட் டீட்டெயில் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இங்கே எனேபிள் ஆகிருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன், எஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டு ஒரு யூனிட்டை க்ரியேட் பண்ண என்னென்னலாம் தேவை, ஒரு கேபினெட் தேவை, ஒரு டிவிடி டிரைவ் தேவை, ஒரு ஹார்ட் டிஸ்க் தேவை, ஒரு மதர் போர்ட், ஒரு ப்ராசஸர், ஒரு ரேம். ஸோ ஒரு சிபியு பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மெட்டீரியல் எல்லாமே எனக்கு தேவை. ஸோ அப்போது ஒரு கம்ப்யூட்டர் யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஒன்று, ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு சிபியூ தயாரிக்கிறதுக்கு, தட் மீன் அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று தேவை. ஸோ எண்ட் லிஸ்ட் கொடுத்துட்டு ஸோ எப்போதும் போல் போகிறேன். போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நம்மகிட்ட ஸ்டாக்கே கிடையாது. ஸோ எப்பொழுதும் போல் என்ன பண்ண போகிறேன், நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் இந்த மெட்டீரியல்ஸை. ஸோ ஆல்ட் சி, பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இது பிகினிங்லேருந்து இந்த வீடியோஸ்லாம் அந்த பர்ச்சேஸ் சேல்ஸ்லாம் பார்த்துருந்திங்கனா தான் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கேபினெட் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் வாங்குகிறேன். 1500 வச்சுப்போம். அடுத்து கம்ப்யூட்டரில் டிவிடி டிரைவு 10 நம்பர்ஸ் வாங்குகிறேன், 1000 ருபீஸ். நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் 10 நம்பர்ஸ், 3500. நெக்ஸ்ட் மதர் போர்ட் 10 நம்பர்ஸ், ஒரு 4500. ப்ராசஸர் 10 நம்பர்ஸ், 6500. அண்ட் ரேம் 10 நம்பர்ஸ், 1650. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண, நான் ரா மெட்டீரியலை இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரா மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன், ஒன்று ஸ்டாக் ஜேர்னல் அண்ட் அனதர் ஒன் பிஓஎம். ஸோ பிஓஎம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அடிஷ்னல் வவுச்சர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இப்போ வவுச்சர் க்ரியேட் பண்ணணும், நாட் ஆல்ட்ரு பண்ண போகக்கூடாது. ஆல்ட்ரு பண்ண என்ன ஆகும் பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாக் ஜேர்னலை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரொடக்ஷன் ஜேர்னல்னு கொடுக்குறேன். இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ் ஆஸ் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு எஸ் கொடுக்கணும்.
இங்கே பாருங்கள், எஸ்க்கு போகவே மாட்டேங்குது பாருங்கள். ஸோ நான் ஆல்டரில் போனேன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, எஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் மூலயமா போகிறோம். போயிட்டு ப்ரொடக்ஷன் ஜேர்னல் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த செலக்ட் வவுச்சர் டைப் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், ஸ்டாக் ஜேர்னலை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன்ஸையும் சேஞ்சஸ் பண்ணாமல் நேராக என்ன பண்ணுறேன்னு, யூஸ் ஆஸ் எ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறேன் நான், எனேபிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் வெளியில் வரேன். இப்போ என்ன பண்ணுறேன் நான், இன்வென்ட்ரி வவுச்சர் போகிறேன். இன்வென்ட்ரி வவுச்சரில் ஜேர்னல் போகிறேன். இப்போ ஸ்டாக் ஜேர்னலை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பாருங்களேன். இப்போ கேபினட் எத்தனை நம்பர்ஸ், ஒன் நம்பர். டிவிடி ட்ரைவ் ஒன் நம்பர். ஹார்ட் டிஸ்க் ஒன் நம்பர். மதர் போர்ட் ஒன் நம்பர். ப்ராசஸர் ஒன் நம்பர். அடுத்து ரேம் ஒன் நம்பர். கம்ப்யூட்டர் ஒன் நம்பர். இங்கே பாருங்கள், அடிஷ்னல் காஸ்ட் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன்ஸுமே நமக்கு இங்கே வரல. இங்கே ஒன் நம்பர், சாரி கம்ப்யூட்டர் இல்லையா, கம்ப்யூட்டர் ஒன் நம்பர், அடிஷ்னல் காஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே எதுவுமே வரல. இங்கே தான் என்ன பண்ணும், நம்மளே என்ன பண்ணணும், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ண 18,650 ரூபா ஆகுது. ஸோ நம்ம ஒரு 20,000 போட்டு நம்மளே என்ன பண்ணணும்னா, ஒரு அசம்ஷன் ரேட்டை போட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது, கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஸ்டாக் ஜேர்னல். இதுவே வந்து நம்ம பிஓஎம் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ என்ன பண்ண நான், இன்வென்ட்ரி வவுச்சரில் போய்ட்டு ஸ்டாக் ஜேர்னலுக்கு கொடுக்குறேன். இதில் ப்ரொடக்ஷன் ஜேர்னல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன், கம்ப்யூட்டர். எத்தனை கம்ப்யூட்டர், ஒன்று. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நான் ஒன்றுன்னு கொடுத்தவொடனே அங்கே ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ரா மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், அசைன் பண்ணிட்டேன். ஒரு கம்ப்யூட்டர் பண்ணணுன்னா இந்த மெட்டீரியல்லாம் ஒவ்வொரு நம்பர் தேவை அப்படின்னு. சிக்ஸ் நம்பர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ வருது, 18,650 ரூபா. இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இங்கே வந்துருச்சு பாருங்கள், 18,650 ரூபா. இப்போது இன்கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒன் நம்பர் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக அங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேலியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கவே இருக்காது. இப்போ இந்த இடத்துட்ட நம்ம இந்த மெட்டீரியல் செய்யும்போது நமக்கு வேஸ்டேஜ் ஏதாவது வருது அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கேக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். கேக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு அதை சைஸாக கட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு வேஸ்டேஜ் வரும். அந்த வேஸ்டேஜை என்ன பண்ணுவோம், அந்த வேஸ்டேஜை நம்ம எதாவது சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம், அதுலேருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன் என்ன. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நம்ம கரும்பு ப்ரொடக்ஷன் அதாவது கரும்பு மூலயமா நம்ம சர்க்கரை எடுக்கிறோம்னா கரும்பு வேஸ்டேஜ் அது. ஸோ அப்போது இதில் ஏதாவது அடிஷ்னல் நமக்கு வேஸ்டேஜ் எதாவது வருதா, அது எத்தனை பர்சன்டேஜ் வருது, அது என்ன குவான்டிட்டி, அது என்ன ரேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸாக இங்கே கேட்குது. நமக்கு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் அசம்பிள் பண்ணும்போது எந்த விதமான வேஸ்டேஜும் வராது, வேணால் டேமேஜ் வேணால் வரும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அடிஷ்னல் காஸ்ட். இப்போ அடிஷ்னல் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இது பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய அடிஷ்னல் காஸ்ட். இப்போ என்ன பண்ணோம், அசம்பிளிங் சார்ஜஸ் நம்ம போடலாங்க, அசம்பிளிங் சார்ஜ். ஸோ அசம்பிளிங் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு செலவாக வரவா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு வரவு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட ஆட் பண்ணுறோம். அப்போது நம்ம வந்து அசம்பிளிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுறதுக்கு நம்ம 10% கொடுத்தோம் அப்படின்னா 10% அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம இங்கே என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா 500 இங்கே என்டர் பண்ணலாம். அடுத்து இந்த கம்ப்யூட்டர் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி, தட் மீன் அசம்பிள் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலயமா நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு அதுக்கும் சம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஆகுது, கொரியர் சார்ஜஸ் ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணால், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ இன்டைரக்ட் இன்கம். ஏன்னா இதை நம்ம யார்கிட்ட வாங்க போகிறோம், கஸ்டமர்கிட்ட வாங்க போகிறோம். ஸோ அதனால் அடிஷ்னல் காஸ்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட ஆட் பண்ணுறனால இதெல்லாம் நமக்கு இன்கமில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 500. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு டோட்டல் காஸ்ட் 18,650 ரூபா ஆச்சு. அசம்பிளிங் காஸ்ட்டு 500, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் 500. இந்த காஸ்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாக் ஜேர்னலில் அவைலபிள் கிடையாது.
இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பிஓஎம்மில் கம்ப்யூட்டர் ஒன்றுன்னு இங்கே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே நம்ம அசைன் பண்ணி வச்சுருந்த அந்த டீஃபால்ட் கன்சம்ஷன் லிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கான ரா மெட்டீரியல் லிஸ்ட்டு இங்கே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஜேர்னல் என்ட்ரிக்கும் ஒரு பிஓஎம்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ உங்களுக்கு இந்த பிஓஎம் அதாவது பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உடனுக்குடனே நான் ரிப்ளை அனுப்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.